அல்லாஹ் تعالی சொல்லி காட்டுகிறான் உள்ள உயிரோடு இருந்தால் வரக்கூடிய பிரயோஜனங்களை சொல்கிறேன் மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذنில்லா உங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் வருகிறது அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அல்லாஹ் எழுதாமல் உங்களுக்கு சோதனை வருவது கிடையாது சோதனை வந்தா கல்ப் எப்படி ஆகும் சோதனை வந்தா கல்ப் வளமையை விட சிந்திக்க ஆரம்பிக்கும் இதனால தான் வந்துச்சோ அதனால தான் வந்துச்சோ இவனை பக்கத்துல வச்சு அதனால வந்துச்சோ இவனை விட்டுமே அதனால வந்துச்சோ நம்ம வந்து எது கூடுதலாய் இபாதத் இபாதத்னு போய்டுமே அதனால வந்ததோ நம்ம கடைய மூடி மூடிட்டு மூடி தவா தவாண்டு வந்தமே சைத்தான் அப்படி தானே வாரது அதனால வந்ததோ இப்படிண்டு தடமாறு உள்ளம் என்னடா செய்யறது இதுக்கு என்ன தீர்வு எடுக்கிறது இதுக்கு தீர்வு வட்டி தானோ செக்குக்கு போறது தானோ என்றெல்லாம் சிந்தி தடமாறு அப்ப உள்ள மனசியாது முத்தும இன்னாய்க்கா சாந்தி ஆய்க்காது எந்த நிசமும் டென்ஷன் யார் கால் பண்ணாலும் பிஸி என்னது கொஞ்சம் பிஸி ஆகிற 5 நிமிஷம் எடுங்கன்னு வர கரெக்ட்டானே கொஞ்சம் பிஸி ஆயே செக் பிஸி கட்டன் பிஸி வட்டி பிஸி சோதனை வந்துச்சு கொஞ்சம் பிஸி ஆகிறேன் 5 நிமிஷம் எடுங்கன்னு வர அவருடைய உள்ள மனது பிஸி ஆயிரும் மனைவி பேசுவா இன்னைக்கு பேச்சே இல்ல நாளைக்கு தான் இல்ல புள்ள பேசும் நாளைக்கு தான் இல்ல ஸ்கூல் எக்ஸாம் ஃபெயில் ஆயினாலும் பரவாயில்லை நாளைக்கு தான் பேசலாம் ஏன் அவனோட கல்பு டென்ஷன் சகோதரர்களே ஆனால் உங்களோட உள்ள உயிரோடு இருந்துச்சுன்னு வைங்களே அப்படி அமைதியா இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் இந்த மாதிரி சோதனை வருகின்ற நேரத்தில் வமை யுமின் பில்லாஹ் அல்லாஹ்வுடைய ஈமானில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்களோ அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நிலையில் யார் இருக்கிறார்களோ யஹ்தி கல்பஹு அவரது உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுவான் அவர் உள்ளத்திற்கு அல்லாஹ் தஆலா வழிகாட்டுவான் இவ்வளவு இது சும்மா நம்ம ரெண்டு வசனம் தான் சகோதரர்களே ரெண்டு வசனம் அது பிரயோஜனம் தெரியுமா நம்மளுக்கு வாழ்க்கையே சோதனை தானே ஒன்று விட ஒன்று சோதனை வந்துகிட்டே இருக்கும் இவர்கள் ஈமானோடு இருக்கிறார்களோ அவன் டென்ஷன் ஆக மாட்டான் பெரிய பிரச்சனை ஆகி குடும்ப பிரச்சனை ஆகிக்கும் என்னமோ அவனுடைய உலகமே உடஞ்சி போகிற பிரச்சனையாக இருக்கும் ஈமானோடு இருப்பான் யா அல்லாஹ் எனக்கு இதில் வழி தெரியாது இருட்டாக இருக்குது நான் உன்னை ஈமான் கொண்டிருக்கிறேன் நீ நாடாம இது வராது எனக்கு வழி காட்டிடு விளங்கும் அந்த இருட்டில் ஒரு வெளிச்சம் விளங்கும் அந்த இருட்டில் அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான் சோதனை என்ற இருட்டு தான் எந்த சைட்டால் போகிறேன்னு விளங்காது அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை வைப்பான் வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம் அல்லாஹு தாலா அனைத்து விஷயங்களையும் மிகவும் அறிந்தவன் இதே மாதிரி ஒரு குர்ஆன் வசனம் வருது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வமை யத்தகில்லாஹ இவர்கள் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ யஜ்அல் லஹு மக்ரஜா அவர்களுக்கு பிரச்சனையை விட்டு வெளியேறுகின்ற ஒரு வழியை அல்லாஹு தாலா காட்டுவான் வயர்சுக்குஹு மின் ஹைது லா யஹ்தசிப் அவர் நினைக்காத வண்ணம் அல்லாஹு தாலா அவருக்கு அருள் செய்வான் வமை யத்தவக்கல் அலல்லாஹி இவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வாழ்கிறார்களோ ஃபஹுவ ஹஸ்பு அவனே அவர்களுக்கு போதுமானவன் இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅல அல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா அல்லாஹ் நினைத்ததை அடைந்தே தீருவான் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை வைத்திருக்கிறான் ஒரு அளவை வைத்திருக்கிறான் ஆக சகோதரர்களே ஈமான் இருந்தால் எங்கள் கல்பு ஈமான் கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த கல்புக்கு சோதனையின் பொழுது வழிகாட்டுவான் சகோதரர்களே இன்னொரு துவா அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான் சோதனை வருகிறதானே நம்மளுக்கு ஒரு சோதனை வரும் சோதனை வந்த உடனே அவசரமா என்ன யோசிக்கணும் தெரியுமா நம்ம செஞ்ச நன்மை அல்ல நம்ம இப்படி தீமை செஞ்சுக்கிறோமே இதனால தான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான் போலக்கு நம்ம இப்படி அல்லாஹ்வுடைய அருளை மதிக்கலையே அதனால தான் சோதிக்கிறான் போல இருக்குது இப்படி பாவம் செஞ்சோமே அதனால தான் சோதிக்கிறான் போல இருக்கிறேன்னு அவசரமாக பணிஞ்சமிட்டு வைங்க சரியாயிரும் ஆனால் சிலவங்க சோதனைவர்கள் என்ன செய்ய தெரியுமா இந்த மாதிரி 1000 சோதனை நாங்கள் பார்த்திக்கிறோம் எப்படி இந்த மாதிரி 1000 சோதனையை பார்த்துக்க எப்படி முடிச்சு காட்டுன்னு பாருங்கள் அது வழங்க என்னத்துக்கு சோதனை வந்து ஞாபகம் இல்லை என்னத்துக்கு சோதனை வந்துட்டு ஞாபகம் இல்லை அவர் அதை மிகைக்கிறதுல டேலண்ட்லாம் ஆயிருப்பார் நான் பிஸ்னஸ் தான் உருண்டு பிறண்ட ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க சொல்லுவாங்க பெரியோர் நஷ்டம் வந்துடும் 1,000,000 அடிபட்டு போயிடும் அடி யோசி உருண்டு பிறண்டால் பாரு எப்படி சுற்றி வாரேன்னு சொல்லி அப்படின்வா மார்க்கெட்டே வீழ்ந்து பிஸ்னஸே வீழ்ந்துட்டு இருக்கும் இவர் டேலண்ட் பேசுவார் முடிச்சு இப்போ வந்து அந்த அல்லாஹ் சோதனை கொடுத்ததுல பிரயோஜனம் இல்லை அல்லாஹ் சோதனை ஏன் கொடுக்குறான் தெரியுமா திருந்தி வரட்டும் யோசிக்கட்டும் தவறுகளை பரீட்சித்து பார்க்கட்டும் அதுக்கு தான் கொடுக்குறான் இவர் யோசிக்கலைன்னு வைங்களே பிரயோஜனம் இல்லை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் பலவுலா இஜா அஹும் பாசுனா தலர்ராவு எங்களோட சோதனைகளும் கஷ்டங்களும் வருகின்ற பொழுது அவங்க பணிஞ்சிருக்கலாமே அவர்கள் பணிஞ்சிருக்கலாமே குனிஞ்சிருக்கலாமே அடைய நம்ம செஞ்சிட்டோமே பிள்ளை இதனால தான் நம்மளுக்கு வருவது வேண்டு பணிந்து போயிருக்கலாமே என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் வலாக்கின் என்றாலும் அப்படி பணியாயத்துக்கு என்ன காரணம் தெரியுமா கசத் குலுபும் உள்ளம் வந்து கடினமாகிவிட்டது உள்ளங்கள் கடினமாகிவிட்டன அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் சைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான் இதனால் எந்த சோதனை வந்தாலும் பிரயோஜனம் இல்லை ஃபிரௌனை திருத்துறதுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான் தெரியுமா உன் திருந்தி வரணும் என்றதுக்காக வேண்டி அவண்ட அளவுல அல்லாஹ் சோதனையை கொடுத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அவர்களுக்கு நாங்கள் தவளைகளை அனுப்பினோம் தவளைகளை அனுப்பின என்னது தின்ன இயலாது படுக்க இயலாது இருக்க இயலாது பேச இயலாது தவளைதான் எங்க போனாலும் என்னது தவளை நிறைஞ்ச ஒரு ஏரியாவாக அதை மாத்தினான்லாம் அவரால் நிம்மதி அறிக்க முடியாது கும்மல் பேனை அனுப்பினோம் என்று சொல்றாள் பேனை எப்போ பார்த்தாலும் அரிப்பு ஒன்றும் செய்ய இயலாது அது போல நாங்கள் என்ன செஞ்சோம் அவர்களுக்கு வெட்டுக்கிளியை அனுப்பினோம் இரத்தத்தை அனுப்பினோம் அவர்களுக்கு வெள்ளத்தை அனுப்பினோம்
பணியர்கள் என்றல்ல பிரோட திருத்தத்துக்கு சோதனைகள் நிறைய கொடுத்தோம் ஒன்று வரக்குள்ள மூசாவே யாயுஹ சாஹிர் ஏ சூரிய அந்த சூனியக்காரனே உங்களுடைய இறைவனை பிரார்த்தியுங்கள் அப்படிதான் கூப்பிட்டதான் அப்படி ஸ்டைல் சூனியக்காரனே உங்களுடைய இறைவனோட நீங்க செஞ்ச ஒப்பந்தத்தை வச்சு துவா கேட்டு இதை இல்லாமலாக்குங்க நாங்கள் திருந்தி வந்துடுவோம் அல்லாஹ் தஆலா திருத்தி திருந்துருவான் தானே சந்தர்ப்பத்தை கொடுப்பான் மறுபடி மீடுவான் அஞ்சு கொடுத்து அல்லாஹ் சொல்ற தொடர்ந்து சோதனைகளை கொடுத்தோம் பணியவில்லை என்றான் பணியவில்லை ஃபிரௌனுக்கும் அல்லாஹ் கொடுக்குற மாதிரி நம்ம செய்கிற தவறுகளுக்காக வேண்டிய சோதனைகள் வரும் பெரிய நஷ்டங்களில் போய் விழுவோம் அடிபட்டு போவோம் எல்லாம் போனதென்று ஆகிவிடும் மனைவியை எதிர்க்கிற லெவலுக்கு ஆகும் குடும்பம் எதிர்க்கிற லெவலுக்கு ஏதாவது நடக்கும் அவசரமாக யாழ நான் செஞ்ச பாவம் நான் செஞ்ச தவறுகளுக்கு நீ என்னை சோதிக்கிறாய் நான் அதை தேடி கண்டுபிடிக்கிறேன் அந்த பாவங்களை விட்டுடுறேன் நான் எந்த தவறும் செய்யலையே நிறைய பேர் பாருங்க பேசினாங்க என்ன தவறு செய்கிறேன் ரெண்டு மூணு நாள் தொழாமல் இருந்திப்பேன் அடுத்து கொஞ்சம் படம் பார்த்திப்பேன் அவ்வளோதான் பெருசாக நான் செஞ்ச தவறுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை இப்படி கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க இந்த ஆக்கட்டை போய் எப்படி தவறை சொல்கிறது என்னச்சுன்னா ஒரு அப்படிதான் சொல்கிறான் நான் வந்து ஒரு பிஸ்னஸில் ரெண்டு போய் பேசியிருப்பேன் ரெண்டு போய் ரெண்டு எண்ணி வச்சு போய் பேசுகிற மாதிரி ரெண்டு போய் பேசியிருப்பேன் அடுத்து என்னது கொஞ்சம் ரெண்டு படம் பார்த்துருப்பேன் இதை தவிர அல்ஹம்துலில்லாஹ் மற்ற வண்ட ஊர்பலாய் கலர்கள் என்கிட்ட இல்லவே இல்லை என்கிட்ட பொறப்பிலே இல்லாது பொய்யா இல்லையா சொல்கிறது நூற்றுக்கு நூறு இந்த பொய் ஒன்னே நீ தூய்மை அப்படி தான் இருக்கட்டுமே ஒன்னே நீயே தூய்மைப்படுத்துகிறாய் இந்த மாதிரி ஆக்களுக்கு வேலை செய்யாது சோதனை வருகின்ற நேரத்தில் நான் ஒரு பாவி நிறைய அறிஞர்களுடைய புத்தகங்களை பார்க்குறோம் எழுதக்குள்ள எப்படி தெரியுமா எழுதுவாங்க நான் இந்த புத்தகத்தை உபதேசமாக எழுதுகிறேன் எழுதுகின்ற இந்த நேரம் எனக்கு தெரியும் உலகத்திலே என்னை விட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது என்னை விட பாவம் செய்தவர்கள் யாரும் இருக்க முடியாது சில புத்தகங்களை பார்ப்போம் எப்படி தெரியுமா நல்லவர்கள் மாத்திரம்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நல்லவர்கள் மாத்திரம்தான் உபதேசம் செய்ய வேண்டும் என்றிருந்தால் நபிமார்களை தவிர வேறு யாரும் உபதேசித்திருக்க மாட்டார்கள் ஆகையால் தான் நானும் உபதேசம் செய்கிறேன் இவ்வளவு பாவங்கள் என்னிடத்தில் இருந்தும் என்ற புத்தகங்களோட தலைப்புகளை பார்க்குறோம் ஏன் பணிவு ஒரு மனிதத்தை தவாது இருக்கிறோம் நான் எங்கே ஒசக்க போனாலும் சரி நம்மகிட்ட ஒரு பெரிய பலகீனம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க தொழுது நோம்பு பிடிச்சி சக்காத்து கொடுத்து நன்மையெல்லாம் லொட்டா போக நம்ம சொருக்க வேண்டிய பெருமையில சேர்த்து அடிச்சுட்டு போயிடும் பெருமையில சின்ன பெருமைன்னு வரும் எல்லாம் சேர்ந்து போயிடும் ஒருத்தன் உண்டுமே செய்ய பாவியாவே இருப்பான் பணி விரிக்குமா அவன்கிட்ட யாரில் நான் பாவம் செய்கிறேன்னு இதை இல்லாமல் ஆக்கிறோமே யார் ஏசினாலும் அவன் என்னமா செய்வான் ஏன்னாப்பா தொழுவுரா இல்லை தொழுவுரில் திருத்திக்கொள்ளணும் தான் அப்படியே நிற்பான் இவன் திருந்திடுவான் அவசரமா இவன் கடைசி விஷயம் திருந்திடுவான் எப்பயுமே பெரிய ஆளாக இருப்பாரு தொழு நோம்பு முடி அப்படியே இருப்பார் இவன் நல்லா தான் இருப்பார் பெருமை வந்துடும் கவனமாக இருக்கணும் சவுரில் சைத்தான் எங்கே பிறட்டுவான்னு தெரியாது ஆக எதை வச்சு நம்ம ஏமாந்துடப்பட நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் என்ற எண்ணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் எங்களுடைய சோதனை வந்தவுடன் தளர்றாவோ பணிந்திருக்கலாமே அப்படி இருந்த நம்ம அதுக்கு அருள் செய்திருப்போம் என்ற கருத்தில் சொல்கிறான் ஆனால் நம்முடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது அவர்கள் செய்கின்றவற்றை சைத்தான் அவர்களுக்கு அழகாக்கி விட்டான் என்று சொல்கிறான் எந்த சோதனையிலையும் பிரயோஜனம் இல்லை நபி அவர்கள் கேட்டார்கள் நல்லா பெரிய அற்புதத்தை காட்டு பெரிய அற்புதத்தை காட்டியேன் என்னை மக்கள் திருந்திருவாங்களே பெரிய அற்புதம் மட்டும் பார்த்தா திருந்திருவாங்கடா வரலாம் என்னமா சொன்னா அற்புதம் காட்டுறேன் ஆனால் அதுக்கு பிறகு ஈமாங்கொள்ளாட்டி அழிச்சிடுவேன் அதுக்கு பிறகு ஈமாங்கொள்ளலன்னு அழிச்சிடுவேன் அதுக்கு பிறகு வேலை இல்லையே பெரிய அற்புதத்தை காட்டி ஈமாங்கொள்ளாட்டி வேலை இல்லை ரசூலாங்க வாணான்டா ரசூலாங்க வாணாம் அவ்வளோ இறக்கு ரசூலாங்க நான் சோதனை படுறேன் நான் என்ன செய்கிறேன் சோதனைக்குள்ளாகிறேன் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சகோதரர்கள் இது முக்கியம் உள்ளம் உயிரோடு இருப்பதற்கு மிக முக்கியம்